தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க, தம்ப்லைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம், விதியை எப்படி வெல்ல முடியும்? நம்மளுக்கு தான் விதியை நினைச்சுன்னா அதை எப்படி வெல்லலாம் அப்படின்னா 100% திதி வழிபாடு பண்ணீங்களா ரொம்ப ரொம்ப வெற்றி கிடைக்கும். நம்மளோட வெற்றி சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க திதி வழிபாடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த திதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதான் ஒரு சில பேர் அதை புரிஞ்சு அதை வழிபாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திதி வழிபாடு முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் பிறந்த திதி என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் பிரதமை திதியில் பிறந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பிரதமை திதி சித்திரா மாதம் பிரதமை திதியில் பிறந்திருக்கார் புரியுதுங்களா, வளர்பிறை பிரதமை திதி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஓகேவா. சித்திர மாதம் வளர்பிறை பிரதமை திதி ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா வருட வருடம் வரக்கூடிய சித்திர மாதம் வளர்பிறை பிரதமை திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். ஏன்னா மகாலட்சுமியை ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் 16 செல்வங்களும் அடங்கியிருக்குது. அவங்களால தான் 16 செல்வங்களையும் கொடுக்க முடியும். இந்த 16 பேர்களும் 16 செல்வங்களும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவன் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா. அதனால அந்த 16 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு அமையணும்னா அவன் திதி வழிபாடு ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் திதியை பிடிங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இதில் எப்படி கணக்கெடுத்துக்கலாம்னா திதி வழிபாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய உலகத்திலேயே முதல் கோவிலாக இருக்கக்கூடியது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்ட மகாலட்சுமி திருக்கோயில். 16 லட்சுமிகள் இருப்பாங்க, 16 திதி அன்னைக்கு தான் பூஜைகள், டெய்லியுமே பூஜை நடக்கும். ஆனால் எந்த திதிக்கு எந்த லட்சுமின்னு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ ஆதி மகாலட்சுமியை பிரதம திதி அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும், பூஜைகள் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் துதிய திதி அன்னைக்கு ஸ்ரீ தனலட்சுமிக்கு பூஜை நடக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு தான் அபிஷேகம், அவங்களுக்கு தான் பூஜை நடக்கும். ஆனால் எல்லா நாளும் ஆதி மகாலட்சுமிக்கு பூஜை நடக்கும், ஏன்னா அவங்க தான் மூலவராக இருக்காங்க. ஆதி மகாலட்சுமி இருந்தாலும் மற்ற லட்சுமி வருவாங்க. அதனால தான் ஆதி மகாலட்சுமி மூலவராக இருக்கக்கூடிய ஸ்தலமும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில். ஒருத்தர் பஞ்சமி திதி அன்னைக்கு பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, பஞ்சமி திதி அன்னைக்கு வரீங்க அப்படின்னா அன்னைக்கு ஸ்ரீ சந்தான லட்சுமிக்கு பூஜைகள் நடக்கும். மற்ற சாமிகளுக்கும் பூஜைகள் நடக்கும், அன்னைக்கு சந்தான லட்சுமிக்கு அபிஷேகம் நடக்கும் புரியுதுங்களா. அன்னைக்கு அவங்களுக்கு தான் அபிஷேகம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லட்சுமிக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த முறையில் 1.5 காலமாக முறையாக பூஜை பண்ணி திதி முறையில் வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களாக ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவில் அமைந்திருக்குது. அதனால நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு, அதாவது நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் என்ன மாதம் பிறந்தீங்க, வளர்பிரியா தேய்பிரியா என்ன திதி அதை கண்டுபிடிச்சிட்டு வருஷ வருஷம் அந்த திதி வரப்ப ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன திதிக்கு பிறந்தீங்களோ அந்த திதியோட லட்சுமியாக வழிபாடு பண்ணீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வங்களும் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் ஒரே ஒரு நாள் தான் புரியுதுங்களா. நீங்கள் பிறந்த நட்சத்திர அன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிறந்த கிழமையில வழிபாடு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பிறந்த நாளில் வழிபாடு பண்ணுவீங்க, ஆனால் பிறந்த திதியில் வழிபாடு பண்ணியிருக்கீங்களா நிச்சயமாக இல்லை. அப்போ நீங்கள் பிறந்த திதியில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே கோவில், திதி முறையில் வழிபாடு செய்யக்கூடிய கோவில் எதுனா ஸ்ரீ ஸ்ரீ அதிர்லட்சுமி திருக்கோவில் தான். அதுவும் 16 லட்சுமிகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கோவிலும் இந்த கோவில் தான். அதனால தான் 16 லட்சுமிக்கும் 16 திதியை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் சரிங்களா. இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, எல்லா திதியும் இந்த முறையில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஆதி மகாலட்சுமி பிரதமை திதி, ஸ்ரீ தனலட்சுமி துவிய திதி, ஸ்ரீ வீல லட்சுமி திருதிய திதி, ஸ்ரீ கஜலட்சுமி சதுர்த்தி திதி, ஸ்ரீ சந்தான லட்சுமி பஞ்சமி திதி, ஸ்ரீ தானி லட்சுமி சஷ்டி திதி, ஸ்ரீ விஜயலட்சுமி சப்தமி திதி, ஸ்ரீ வித்யாலட்சுமி அஷ்டமி திதி, ஸ்ரீ சௌபாகியலட்சுமி நவமி திதி, ஸ்ரீ அமிர்தலட்சுமி தசமி திதி, ஸ்ரீ கீர்த்தி லட்சுமி ஏகாதசி திதி, ஸ்ரீ சக்தி லட்சுமி துவாதசி திதி, ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி த்ரயோதசி திதி, ஸ்ரீ ஞானலட்சுமி சதுர்தசி திதி, ஸ்ரீ சாம்ராஜ்ய லட்சுமி பௌர்ணமி திதி, ஸ்ரீ காரணி லட்சுமி அமாவாசை திதி. இந்த திதி முறையில் தான் அந்த கோவிலே அமைஞ்சிருக்கு.
திதி முறையில உலகத்திலே வழிபாடு செய்யக்கூடிய முதல் கோவில் ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில். அதனால திதி முறையில நீங்க வழிபாடு பண்ணணும்னா இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்வியல நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு, அதிசயம் நடக்கும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். உங்களுக்கு உங்க வாழ்வியல ஒரு அதிசயம் நடக்கணும்னாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னாலும் நீங்க பிறந்த திதியில வந்து வழிபாடு பண்ணுங்க, புரியுதுங்களா? அன்னைக்கு அந்த ஆலயத்துல வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கலாம், 16 லட்சுமி நீங்க ஒழுங்கா தரிசனம் பண்ணலாம். நீங்க பிறந்த திதிக்குரிய லட்சுமி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், அந்த லட்சுமிக்கு அபிஷேகம் பண்றது பார்த்துட்டு மனசார உங்க காத்தி வச்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களோட கோரிக்கை ஓராண்டுக்குள்ள நிறைவேறும், சரிங்களா? அதனால இந்த அதிசய கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளி போகலாம், சரிங்களா? மறக்காம வந்து கலந்து கொள்ளுங்க. நீங்க என்ன திதியில பண்ணீங்க, என்ன மாசத்துல பண்ணீங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா கீழே கரண்ட் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நீங்க என்ன திதியில பிறந்தீங்க, என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த திதிக்குரிய லட்சுமியோட உங்களுக்கு நான் ஃபாலோ பண்றோம், நீங்க அந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அது நாங்க பஞ்சாங்கத்துல பார்த்து என்ன தேதி வருதுன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இப்போ வரக்கூடிய 2024 உங்களுக்கு அதிசயமும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் நடக்கும், இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தார், மறக்காம பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு. மகாலட்சுமி உங்களுக்கு தராங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, உங்க வாழ்நாள ஒரு நாள் இந்த கோயிலுக்காக செலவு பண்ணுங்க, உங்க கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றும், சரிங்களா? பிரார்த்தனையை நிறைவேற்றும் ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு அனைவரும் வருங்க. உங்க திதி முறை, நீங்க பிறந்த திதி முறையில வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுப்பார் ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நிச்சயமாக கீழே நம்பருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை திதிக்குரிய நாளை நான் உங்களை சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த 2024 உங்கள் வாழ்வியில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, மீண்டும் ஒரு நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.